இப்போ பொதுவாக ஆயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் காஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கடலை என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு விற்கும், இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரேட்டு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேட்டு சேஞ்ச் ஆகிறப்போ அதில் எவ்வளவு ஸ்டாக் மெயின்டைன் ஆகுதுங்கிறத காம் அக்கௌண்ட் மேனேஜரில் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு அந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோங்கிறதுனால ஆயில் சேல்ஸ் யூனிட் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். இதை பற்றிலாம் பெரிய இஷ்யூ கிடையாது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் ரேட்டு 10 ரூபா, சேல் ரேட்டு 20 ரூபா. இதில் இருக்கிற ஸ்டாக் வந்து நம்மகிட்ட 50 ஸ்டாக் இருக்குது. ஸ்டாக் மெத்தடு எம்ஆர்பி வைஸ் இல்லாமல் காஸ்ட் வைஸ் கொடுத்துக்கணும். நான் இப்போ இதில் எம்ஆர்பியை மென்ஷன் பண்ணலை. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதுல, காஸ்ட்டு சேஞ்ச் ஆனால் எப்படி ஒரு ஐட்டம் க்ரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ மற்றதெல்லாம் தேவையில்லை. ஸ்டாக் மெயின்டெனன்ஸு எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பில்லிங் போகிறோம். ஆயில் டைப் பண்ணேன்னா ஆயில் காஸ்ட்டு 10 ரூபா, ரீட்டைல் ரேட்டு 20 ரூபா, ஸ்டாக் வந்து 50 இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஓகே, ஸோ இதில் இப்போ 10 போட்டுட்டு நான் இந்த சேல் பில் போட்டுட்டு ரெண்டு கொடுக்கல. இப்போ எகைன் அடுத்த பில்லில் பார்த்தா ஆயில் ஸ்டாக் வந்து 40 காமிக்குது. இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து ஹோம் போய்க்கிறேன். பர்ச்சேஸ் ஆயிலை டைப் பண்ணி எடுத்து, இது எம்ஆர்பி நான் கொடுக்கல, எம்ஆர்பி ஏற்கனவே 0 தான் இருந்துச்சு, ஸோ அதே 0 தான் கொடுத்துக்கிறேன். குவான்டிட்டி வந்து இப்போ 100 வாங்குகிறோம். ரேட் என்ன பண்ணுறோம்னா 10 ரூபா ரேட் இருக்குங்களா, இப்போ வந்து இதை 11 ரூபா ரேட்டுக்கு வாங்குகிறோம். கொடுத்து இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்துட்டு ஆயில் அப்படின்னு டைப் பண்ணோம்னா 11 ரூபா ஸ்டாக்கு 10 ரூபா ஸ்டாக்கு ரெண்டுமே காமிக்கும். 11 ரூபாவில் 100 இருக்குது, 10 ரூபாவில் 40 இருக்குதுன்னு காமிக்கும். இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை கிளியர் பண்ணிடுறேன். பழைய ஸ்டாக்கை 40 போட்டு கிளியர் பண்ணிவிட்டு எகெயின் ஆயில் இதில் 11 ரூபா ரேட் வந்ததில் 10 போட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த பில் ஆயில்னு என்டர் பண்ணுறப்போ ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எஸ் கொடுத்துருக்கிறதுனால 10 ரூபா ஸ்டாக்கு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 11 ரூபா ரேட்டு தான், அது மட்டும்தான் நமக்கு விசிபிள் காமிக்கும். இதுதான் கான்செப்ட். அடுத்து ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் ரிஜிஸ்டர் எது போய் பார்த்தாலுமே இப்போ ஃபைண்ட் ஆயில் ஆயில் மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதில் ஐட்டம் பர்ச்சேஸ் ரேட்டு 10 ரூபா, 11 ரூபா ஓப்பனிங், இது 50 இருந்துச்சு, எதுவுமே வாங்கலை, விற்றது வந்து 50, க்ளோசிங் ஸ்டாக்கு 0. பர்ச்சேஸ் ரேட்டு 11 ரூபா, இன்ஃப்ளோ 100 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவுட்ஃப்ளோ 10 சேல் பண்ணியிருக்கோம், க்ளோசிங் வந்து 90 இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக நமக்கு வந்து ஸ்டாக் ரிஜிஸ்டர் காமிக்கும். இதிலேருந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா அதுக்குரிய லெட்ஜரும் காமிக்கும். ஆயில் காஸ்ட்டு 10 ரூபா எம்ஆர்பிக்குரிய லெட்ஜரு, காஸ்ட்டு 11 ரூபாக்குரிய லெட்ஜர் அப்படின்னு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நமக்கு லெட்ஜர் காமிக்கும்.